புது வீட்டுக்கு வந்து முதல் டே மார்னிங் இன்றைக்கி தான். மார்னிங் 6:00 நான் எழுந்து மாடி மேலே போய் சிட் பண்ணிட்டேன். எப்போவுமே பார்க்குற சன்ரைஸ் அன்றைக்கி ரொம்ப புதுசாகவும் அழகாகவும் இருந்துச்சு. ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணதுக்கப்புறமா சன்ரைஸ் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. அதை உட்காந்து கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு இருந்தேன். ஒரு பாசிட்டிவான என்விரான்மெண்ட். நெக்ஸ்ட் டே தீபாவளி மார்னிங். மார்னிங் ஸ்வீட் இல்லைனா எப்படி, தீபாவளினாலே ஸ்வீட் தானே. ஸோ மார்னிங் எடுத்து கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிட்ருந்தேன். ஸோ ஆக்சுவலி நான் வந்து ட்ரெஸ்லாம் எடுக்கிறதுக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ ஏன்னா லாஸ்ட்டு மந்த்து தான் வந்து டூர் நிறைய செலவு பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 5,000 கிட்ட 6,000 7,000 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ அதனால் இந்த தீபாவளிக்கு ட்ரெஸ் ஸ்கிப் பண்ணிடலாம் நான் நினச்சேன். அண்ட் பட் என் தம்பி இல்லை. ஸோ என் தம்பி எடுத்துகிட்டு வந்து ட்ரெஸ் தான் இது. ஸோ சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தது அண்ட் நம்ம போட்டு பார்க்கலாம். மார்னிங் பார்த்திங்கன்னா இங்கே எல்லோரும் பட்டாசு வச்சுட்டு இருக்காங்க. எல்லாருமே மார்னிங்கே பட்டாசுலாம் வச்சுட்டு ஒரே சவுண்டாக இருக்குது. அங்கெல்லாம் ஒருத்தர் பார்த்தீங்களா, இவ்வளோ சீக்கிரம் எழுந்து குளிச்சுட்டு வேஷ்டியெல்லாம் கட்டிட்டு பட்டாசு வச்சிட்ருக்காரு. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எழுந்தேன். ஸோ இந்த ட்ரெஸ் தான் நம்ம நீ போட போகிறோம். அண்ட் இதுக்கப்புறம் நிறைய சர்ப்ரைஸ் நான் எங்கள் வீட்டுக்கு சொல்கிறேன், புது விஷயங்கள். அண்ட் இப்போ நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோ கூட. இந்த ட்ரெஸ் தான் தீபாவளிக்கு நான் போட்டிருக்கணும். பட் நானே அப்போ தான் பிரித்து பார்த்தேன். நேற்று நைட் போய் எடுத்துகிட்டு வந்ததால் நைட்டு தம்பி ஒழுங்காக ட்ரெஸ்ஸை பார்க்காம எடுத்துகிட்டு வந்திருக்கான். ஆக்சுவலி கொஞ்சம் ஸ்டெயின் பட்டுருக்கு கீழே. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு அன்றைக்கி ஆஃப்டர்நூனே கிளம்பி போயிட்டு கடையில் ரிட்டர்ன் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த ட்ரெஸ்ஸை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு ட்ரெஸ் தான் வாங்கிட்டு வந்தேன். ட்ரெஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த கலர். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை நம்ம போட முடியல, அது ரிட்டர்ன் பண்ண வேண்டிய அவசியம். அதுக்கப்புறமா மார்னிங் குளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் மொட்டை மாடியில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். என் கூட பார்த்திங்கனா கம்பெனிக்கு யார் இருக்கான்னு பைரவ் தான் இருந்தார் மேலே. அவரும் என் கூடயே உட்காந்துட்டு இருந்தார். அவரையும் குளிக்க வச்சாச்சு அன்றைக்கி. கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ணாமல் லாஸ்ட் மினிட்ல என்னோடய தீபாவளி ட்ரெஸ் சேஞ்ச் ஆச்சு. இந்த ட்ரெஸ் தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இது ஒரு லாங் டாப். அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு அப்படியே இந்த ரிட்டர்னுக்கு இதை வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி ஃப்ளோரல் பிரிண்ட் வச்ச ட்ரெஸ்லாம் நான் அவ்வளோ வாங்கினதே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இதை வாங்கி ட்ரை பண்ணேன். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லாங் டாப்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஸோ இந்த மாதிரி டாப் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அதை போட்டு அம்மாவை தான் வச்சு ஷூட் பண்ணிகிட்ருந்தேன். அண்ட் இந்த தீபாவளிக்கு நாங்கள் எதுவும் கிராக்கர்ஸ்லாம் வாங்கலை, எங்களுக்கு தோணவும் இல்லை அதை வாங்குறதுக்கு. ஒரு வேளை வளர்ந்துட்டுமான்னு தெரியல. ஸோ அதனால் நாங்கள் எந்த கிராக்கர்ஸும் வாங்கலை. ஜஸ்ட் வீட்டுக்கு வந்து அம்மா அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசி அப்படி தான் தீபாவளி போச்சு. ஆனாலும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப அமைதியாக, அழகாக இருந்த தீபாவளின்னு சொல்லுவேன் என்னோடய லைஃப்பில். அந்த ஈவினிங் அம்மா கூட மொட்டை மாடியில் சிட் பண்ணி அப்படியே சன்செட் பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் அப்படியே எனக்கு அம்மா கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கொடுத்தாங்க. இந்த தீபாவளிக்கு அம்மா ஒரு கிஃப்ட் பண்ணாங்க. ரொம்ப நேரம் நான் கேட்டுட்ருந்த ஒரு விஷயம், எனக்கே தெரியாமல் ஒரு சர்ப்ரைஸாக வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அம்மா வந்து கிஃப்ட் பண்ணது. அண்ட் என்னது பார்த்திங்கன்னா இந்த செயின் தான். ஸோ ரொம்ப நாள் நான் கேட்டுட்ருந்தேன்னு சொல்லிட்டு அவங்க எனக்கே தெரியாமல் சர்ப்ரைஸாக ஒரு கோல்டு செயின் வாங்கிட்டு வந்தாங்க. பார்த்துட்டியா என்ன இருக்காங்க, என்ன இருக்காங்க, ஒன்றும் இல்லையா?
தீபாவளிக்கு முடிஞ்சு அடுத்த நாள் மார்னிங் இந்த பூ பார்த்திங்கன்னா நேற்று ட்ரெஸ் ரிட்டர்ன் பண்ண போயிட்டு வரப்போ ஒரு தாத்தா கிட்டே வாங்கிட்டு வந்தேன். மார்னிங் அந்த பூலாம் எடுத்து சாமிக்கு வச்சு கொஞ்சம் அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தேன். பழைய வீட்டிலேருந்து அவ்வளோ எந்த திங்ஸும் கொண்டு வரல, ஒரு குட்டி விளக்கு அப்புறமா ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும் தான் கொண்டு வந்திருந்தோம். ரீசெண்டாக நாங்கள் எக்ஸாமுக்காக காஞ்சிபுரம் போயிருந்தேன். அண்ட் அங்கே பார்த்திங்கன்னா காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே வாங்கின அவங்களோட ஒரு உருவ சிலை கொண்டு வந்திருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா அம்மா செயின் வாங்கிட்டு வந்தாங்கள்ல, ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருந்தாங்க, அதில் பெருமாள் இருந்தார். அண்ட் அதே மாதிரி எல்லா சாமியும் வச்சு பூவெல்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் நான் பண்ணது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹாஸ்டல் போகணும். ஸோ அம்மா ஓட்டவிட செஞ்சு தரேன் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பச்சரிசி எடுத்து அதை ஊற வச்சு, ஐ மீன் ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது, கொஞ்சம் நேரம் சும்மா தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து காய வச்சுட்டேன். அண்ட் மீன் வாயில் பார்த்திங்கன்னா உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு வறுத்து வச்சாச்சு. ஒரு சைடு மார்னிங் ஊற வச்ச பச்சை பயிறு அதை ஈவினிங் வேக வச்சிட்டோம். கொஞ்சம் அதில் சர்க்கரை போட்டு நானும் சாப்பிட்ருந்தேன். ஓட்ட உடையில் இந்த மாதிரி பச்சை பயிர் நம்ம ஊற வச்சு கொஞ்சம் சேர்க்குறப்போ அது இன்னமும் கிறிஸ்பியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த டிப்ஸ் தான் அம்மா இன்றைக்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை பயிர் இன்றைக்கி ஓட்ட உடையில் போட போகிறாங்க. ஊற வச்சு அதுக்கப்புறமா இப்போது வேக வச்சு வச்சுருக்கேன் இந்த பச்சை பயிரெல்லாம் எடுத்து அம்மா மிக்சியில் அரைச்சிக்கிட்டாங்க. ஆனால் அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நான் இதெல்லாம் சாப்பிட்ருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பச்சை பயிர், அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ஈவினிங்கில் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்ன தான் நம்ம கடையிலலாம் இந்த ஓட்ட உடைய வாங்கி சாப்பிட்டாலும் வீட்டிலே நம்ம ஃப்ரெஷ்ஷாக மாவு அரைச்சி ஃப்ரெஷ்ஷான ஒரு எண்ணெயில் செஞ்சு சாப்பிட்ற டேஸ்ட் வந்து எங்கேயுமே வராது. எனக்கு கடையில் வாங்குகிற ஸ்நாக்ஸ்லாம் அவ்வளோ பிடிக்காது. இந்த மாதிரி வேணும் அப்படின்னா அம்மாக்கிட்டேயே முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு தர சொல்லிடுவேன். ஸோ இந்த பச்சை பயிர் பார்த்திங்களா வேக வச்சது நல்லா அதை மசிச்சு எடுத்தாச்சு. கொஞ்சம் பெருங்காயத்தை வந்து நம்ம நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பச்சை பயிரில் சேர்த்துக்கிட்டோம். மார்னிங் கழுவி காய வச்சு அந்த பச்சரிசியை போயிட்டு மிஷின்லேயும் அரைச்சிட்டு வந்தாச்சு. அண்ட் அதை எடுத்து போகிறதுக்காக தான் என்னை கரண்டி எடுத்து சொன்னாங்க, தண்ணி இல்லாமல் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுக்காக நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அரைச்சி வச்சுருக்க அரிசி மாவு இப்போ இதில் போட்டாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணனும், நல்லா மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டோம். ஆஃப்டர்நூன் செய்ய வேண்டியது ஈவினிங்கே ஆகிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் தான் இதில் தண்ணி சேர்க்கணும். ஸோ ஓரளவுக்கு நல்லா நம்மளுக்கு ஓட்டவடை தட்டி போடுற அளவுக்கு கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி சேர்த்து, அண்ட் அதுக்கப்புறமா கொஞ்சம் வேக வச்சுருந்த கடலை பருப்பு அதையும் சேர்த்துக்கிட்டோம். இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா எங்கள் கீழ் வீட்டில் இருக்காங்களே அவங்க வளர்க்குறாங்க. ஆனால் இவங்க வந்து எங்கள் கூட பயங்கரமாக அட்டாச் ஆகிட்டாங்க. முதல் நாள் வந்தப்போ பயங்கரமாக குலைச்சிட்டுலாம் இருந்தாங்க, ஆனால் இப்போ வந்து பயங்கர ஃப்ரெண்ட்லியாக அட்டாச் ஆகி விடுறதே இல்லை எங்களை, ஸோ அந்தளவுக்கு அட்டாச் ஆகிட்டாங்க. இப்போ ஓட்டவடை சுட ரெடி ஆயாச்சு. எண்ணெயை ஃபஸ்ட்டு ஊற்றி நல்லா காய வைக்கணும். அண்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஓட்டவடை சுட்டு நாங்கள் போடலாம். அண்டு
பார்த்தீங்களா, ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணணும், ஆஃப்டர்நூன்லேருந்து பேசிட்டு பேசிட்டு இருந்து ஈவினிங் ஆச்சு, அப்புறம் நைட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஓட்டை வடை சுட்டு போட ரெடி ஆயாச்சு. குட்டி பிள்ளையார் அப்பா பிடிச்சி அம்மா வச்சுட்டாங்க. அண்ட் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே அம்மா இந்த மாதிரி செய்வாங்க. ஏன்னா எல்லா நம்ம கடையிலலாம் வாங்குறப்போ இந்த மாதிரி எப்போவுமே ஃப்ரெஷ்ஷான எண்ணெயில் நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பாங்கன்னு கண்டிப்பாக அவசியமே இல்லை. ஏன்னா எல் நிறைய விஷயம் செய்கிறதால அவங்க வந்து யூஸ் பண்ண எண்ணெயும் யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குல்ல. ஆனால் வீட்டில் வந்து நம்ம அப்படி கிடையாதுல்ல. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஓட்டு வடை தட்டி போட்டாச்சு. ஓட்டோட நல்லா மேலே மிதந்து வெந்து வந்ததுக்கப்புறமா அதை எடுத்து நம்ம கொஞ்சம் ஆயில் இருக்கும் அதை ட்ரெயின் பண்ணிவிட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓட்டோட எடுத்து சாமிக்கு பழச்சாச்சு. அண்ட் சாமிக்கு பழச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் நெக்ஸ்ட் வீக் ஹாஸ்டலுக்கு ஒரு 4 நாளைக்கு நல்லா சாப்பிட்டேன் ஸ்நாக்ஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.